ஜீவநீரோடை ஊழியங்கள் விளங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. செயல்படும் தேவன். தாவீதின் சோதனையான வாழ்க்கை பகுதிகளில் தேவன் எதையும் செய்யாமல் மௌனமாயிருப்பது போல் அவன் உணர்ந்ததுண்டு. ஆனால் அந்த மௌன நிலையை அல்லது தேவனுடைய செயல்படாத நிலையை அவன் ஏற்றுக்கொண்டு சும்மா இருந்ததில்லை. அவன் தேவனை நோக்கி, நீர் மௌனமாயிராதேயும் சும்மாயிராதேயும் எழுந்து வாரும் விழித்துக் கொள்ளும் என்று ஜெபிக்கின்ற பழக்கமுடையவனாயிருந்தான். அப்படியானால் அவன் கடமைக்காக ஜெபிக்கின்றவன் அல்ல. தேவன் தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுகின்ற ஒரு தேவனாய் இருக்க வேண்டும் எதிர்பார்ப்போடு ஜெபிக்கின்றவனாயிருந்தான். எனவேதான் எதிர்பார்த்தபடி தேவன் செயல்படாத வேளைகளில் அவரை அவன் செயல்பட வரும்படி வருந்தி அழைத்தான். பலர் பல தேவைகளை சொல்லி ஜெபிக்கின்றனர், பல நன்மைகளை கேட்டு ஜெபிக்கின்றனர். ஆனால் ஒரு விழிப்புணர்வோடு அவைகளை எதிர்பார்ப்பதில்லை. தேவன் அவர்களின் வாழ்க்கையில் செயல்படுகின்றாரா, செயல்படாமல் மௌனமாயிருக்கின்றாரா என்று உற்று கவனிப்பதில்லை. ஏனென்றால் அவர்களின் ஜபங்கள் விழிப்புணர்வு அற்ற கடமை ஜபங்கள். தேவன் நம் வாழ்வில் மௌனமாயிருக்கின்றாரா, செயல்படுகின்றாரா என்பதை கவனிக்க வேண்டும். ஒருவேளை நம்முடைய செயல்பாடுகள் அவருடைய பார்வையில் சரியா இராவிட்டால் அவருடைய செயல்பாடுகளை நாம் காண முடியாது. அங்கே நம்மை ஆராய்ந்து பார்த்தலும் சரி செய்தலும் அவசியம். நம்முடைய வாழ்க்கையில் நமக்காக அவர் என்ன செய்கின்றார் என்பதை விட நமக்குள் அவர் என்ன செய்கின்றார் என்பது மிக முக்கியமான விஷயம். நமக்குள் நம்மை அவர் உணர்த்த வேண்டும், நம்மை திருத்த வேண்டும், அவருடைய சத்தத்தை நாம் கேட்க செய்ய வேண்டும், அவருடைய சித்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் நமக்குள் நல்ல மாற்றங்களையும் திருப்பங்களையும் ஏற்படுத்த வேண்டும். அவைகள்தான் அவர் நம் விஷயத்தில் மௌனமாய் இருக்கின்றாரா அல்லது செயல்படுகின்றாரா என்பதை நாம் அறிய செய்யும். நாம் அவரிடம் திரும்ப திரும்ப பேசி நம் வாழ்க்கையில் அவர் மௌனமாயிராமல் செயல்படும் விதமாக அவரை எழுப்பிக் கொண்டே இருக்க வேண்டும். நாம் தேவனோடு தொய்வில்லாத ஒரு ஐக்கியத்தோடு வாழ ஆசைப்படும் போதுதான் தேவனை செயல்படுகின்றவராக நாம் காண இயலும். சிந்தனைக்கு, இறைவனை இதயத்தில் நினைப்பதல்ல, இறைவனின் இதயத்தில் நீ நிலைப்பதே இறை வாழ்க்கை. இறைவனை இதயத்தில் நினைப்பதல்ல, இறைவனின் இதயத்தில் நீ நிலைப்பதே இறை வாழ்க்கை.